ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சென்னையிலே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் ரொம்ப வேர்ஸ்டான பிரியாணி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிநகரில் இருக்க தேர் பிரியாணி. இந்த பிரியாணி வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. யூடியூப்பில் நிறைய பேர் வந்து இதுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கூட்டமும் வந்து பார்த்திங்கன்னா, பிரியாணி ஆக்சுவலாக வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ ஒரு க்யூ நிற்குது. அதெல்லாம் உண்மை தான். ஆனால் சரி, இந்த பிரியாணி எப்படி தான் இருக்குது, இவ்வளோ ரிவ்யூஸ் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுல தான் நாங்களும் போயிருந்தோம். போன உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். 12:30 நாங்கள் போனோம். 12:30 வந்து அவ்வளோ ஒரு க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. இவ்வளோ கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டு சரி, பிரியாணி கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நாங்கள் வந்து வாங்கியிருந்தது வந்து சிக்கன் பிரியாணி காம்போ வந்து வாங்கியிருந்தோம். ஒரு பிரியாணி தான் ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருந்தோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் சுக்கான் அப்படின்னு எல்லாமே தனியாக வச்சுருக்காங்க. நான் சிக்கன் காம்போ தான் வாங்கியிருந்தோம். முன்னாடியே வந்து டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்சல் வாங்குறதுனா வாங்கி வைக்கணும். இங்கே வந்து நிறைய பேர் வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உண்மையாலுமே இந்த பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம நார்மலாக தக்காளி சாதம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. இவ்வளோ பேர் வந்து இதுக்கு ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து தான் நாங்களும் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். ஆனால் உண்மையாலுமே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த காம்போ வாங்கியிருந்தேன்னு சொன்னிங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்தா அந்த சிக்கன் 65 வந்து அப்படியே கரைஞ்சி போயிருந்தது. அதே மாதிரி பிரியாணிக்கு கொடுத்த கத்திரிக்காயிலையும் வந்து அப்படி ஒரு தீஞ்ச ஸ்மெல் வந்து அடிச்சுது. ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லை. சாப்பிட்டதுலேயே வந்து ரொம்ப பேடான டேஸ்ட் வந்து இதில் தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து காம்போ ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்தா உள்ள சிக்கன் வந்து நல்லா கரைஞ்சி போயிருந்தது. பாருங்கள், இந்த கலரில் தான் இருந்தது. ஆனால் அங்கே க்யூவில் நிற்கிறப்ப சரி, இவ்வளோ கூட்டத்துக்கு பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு தான் கண்டிப்பாக நான் நினச்சேன். ஒரு வழியாக நின்று வாங்கிட்டு சந்தோஷம்தான் பட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ இவ்வளோ நேரம் நின்று வாங்கினது வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ட்டு. நாங்கள் வாங்கின அன்றைக்கி தான் டேஸ்ட் இப்படி இருந்துச்சா, இல்லை இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. ரொம்ப பேடாக இருந்துச்சு. கண்டிப்பாக நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு போய் வாங்காதீங்க. இப்போ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.